श्रीमद् भगवद् गीतै अध्यायम् इरण्डु सांख्य योगम् स्लोकम् नार्पत्ति ओन्று முதல் நாற்பத்தி ஐந்து வரை व्यवसायात्मिका बुद्धि रेकेह कुरुनंदन बहुसाख्याह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम् गुरु वंशத்தில் பிறந்தவனே, இந்த கர்மயோக வாழ்வில் ஒன்றேயான நிச்சயமான புத்தி உள்ளது. ஆனால் உறுதியற்றவர்களின் நோக்கங்கள் எண்ணற்றவை, பல முகப்பட்டவை. யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்தியபிபஷ்சித வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகிருத சேதசாம் வ்யவசாயாத்மிகா புத்திரே சமாதௌ ந விதீயதே. அர்ஜுனா, விவேகம் அற்றவர்கள், வேதங்களை பற்றிய விவாதங்களில் மகிழ்பவர்கள், உலக இன்பங்களை தவிர வேறு எதுவும் இல்லை என்று வாதிடுபவர்கள், காமம் நிறைந்தவர்கள், சொர்க்க சுகத்தை நாடுபவர்கள், இத்தகையோரின் வார்த்தைகள் வினைப்பயனின் காரணமாக புதிய பிறவிகளை தருபவை. சுகத்தையும் அந்தஸ்தையும் அடைவதற்கான பல்வேறு கிரியைகள் நிறைந்தவை, சொல் ஜாலங்கள் மிக்கவை. அவற்றால் மனம் அலைக்கழிக்கப்பட்டு சுகத்திற்கும் அந்தஸ்திலும் பற்றுக்கொள்பவர்களுக்கு உறுதியான புத்தி உண்டாவதில்லை. த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்யசத்வஸ்தோ நீர்யோகக்ஷேம ஆத்மவான். அர்ஜுனா, வேதங்கள் சத்துவம் ரஜஸ்தமஸ் ஆகிய முக்குணமயமான உலகை பற்றியவை. நீ மூன்று குணங்களையும் கடந்து செல்வாயாக, இருமைகளை கடந்தவனாக, எப்பொழுதும் சமநிலையில் இருப்பவனாக, தேடவும் பாதுகாக்கவும் செய்யாதவனாக, உன்னிலேயே நிலை நிற்பவனாக இருப்பாயாக.